சின்ன சினிமாவில் இந்து இப்படியெல்லாம் என்ன பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் எயிட்டோட சாட்டர்டே எபிசோட் அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ எல்லாருமே வந்து ஹவுஸ்மேட்ஸே வந்து மறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து எழுப்பி விஜய் சேதுபதி வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்ருக்காங்க இந்த வாரம். ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து எப்பயுமே எல்லா சீசன்லையும் பார்ப்போம்ல இந்த வீக்கெண்ட் எபிசோட் அப்படின்னாலே வந்து வெளியே யாருக்கு வந்து சப்போர்ட் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமாக வந்து கத்துவாங்க. கமல் சார் பெருசாக அதை கண்டுக்க மாட்டார், பட் விஜய் சேதுபதி வந்து அது நல்லாவே வந்து அப்சர்வ் பண்ணுறது வந்து பார்க்க முடியுது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு வராங்க. ஃபர்ஸ்ட்டு ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு நல்ல சவுண்டு வந்தது. ஸோ ஜெஃப்ரி வந்து அவங்க அம்மா வந்து எமோஷனாக வந்து எழுதின லெட்டரை பற்றி வந்து விஜய் சேதுபதி கேட்டாங்க. அதே மாதிரி ஜெஃப்ரியும் வந்து கத்துனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கத்திட்டே இருந்தாங்க. அப்போ விஜய் சேதுபதி கேட்டாங்க, என்ன ஜெஃப்ரி என்ன பயங்கரமாக சவுண்டு வருது அப்படின்னு கேட்டதுக்கு, சார் தெரில சார் எதுக்கு கத்துறாங்கன்னே தெரில சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாப்பில்ல. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொருத்தருக்கா பேசிட்டு வரும்போது சௌந்தர்யா எழுதும் போது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து திடீர்னு போகும்போது செக் பண்ணி அனுப்புங்க சார், யாரெல்லாம் வந்து சௌந்தர்யா ரிலேட்டிவ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கப்புறமா சௌந்தர்யாவும் வந்து செம ஹாப்பியாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐயோ எது கத்துறாங்கன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிச்சது. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி தீபாவளி அப்போ வந்து பெருசாக வந்து நான் செலிப்ரேட் வந்து பண்ண மாட்டேன், பட் இந்த டைம் அதே மாதிரி ஃபேமிலியும் வந்து பெருசாக வந்து நான் மிஸ் பண்ணது கிடையாது, ஸோ இங்கே வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவாக வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கத்துற விஷயங்கள் எல்லாமே. பட் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே இரண்டாவது அப்படிங்கிற மாதிரி வந்து ரியாக்ஷன் இருந்தது. ஏன்னா ஒருத்தர் கூட வந்து சௌந்தரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது இந்த வாரம் அப்படின்னு சொல்லலை, பட் கம்பேர்ட் டு அதர் வீக்ஸ் இந்த வாரம் தான் வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க சௌந்தர்யா. அதை ஏன் யாருமே ரெகனைஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வி. ஸோ அது வந்து வருமா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.